கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டாபிக்ல இருந்து அப்ஜெக்டிவ் டூ டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அதாவது ஒரு ஆன்சர் கரெக்டா இருக்கலாம், இல்லைன்னா மோர் தென் ஒன் ஆன்சர் கூட கரெக்டா இருக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேரலாம், வென் வி சி அன் ஆப்ஜெக்ட் தி இமேஜ் ஃபார்ம்டு ஆன் தி ரெட்டினா இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இது ஐ லென்ஸ் அப்படி அசியூம் பண்ணிக்கிங்க, இப்படி ஐ இருக்கு ஓகேங்களா, இந்த இடத்துல ரெட்டினா இருக்கும், இங்கே ரெட்டினா இருக்கும்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இருக்கும், இங்கே லைட் வந்து இப்படி பட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா இன்வெர்டட் இமேஜ் அப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இன்வெர்டட் இமேஜ், ஆனால் ஆக்சுவலாக ரெட்டினால வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால ஆக்சுவலாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது ரியல் இமேஜ் அப்படி எடுத்துக்கும். அப்படின்னா வந்து ரெட்டினால ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து ரியல் இமேஜ் அண்ட் இன்வெர்டட் இமேஜ், ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் தி ஃபைனல் இமேஜ் இஸ் எரக்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைனல் இமேஜ் வந்து எரக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் வந்து எப்படி இருக்கும், அந்த லென்ஸ் வச்சுருக்கும், அந்த பிரின்சிபல் ஆக்சஸ் ஃபோக்கஸிங் இருக்கும், ஆப்ஜெக்ட் வந்து பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்டு ஆப்டிக்கல் சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்கும். அப்படி பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லைட் ரேஸ் இப்படி வந்திருக்கும் இல்லைங்களா, இந்த லைட் ரேஸ் இப்படி வந்திருக்கும், இந்த லைட் ரேஸ் வந்து டைவர்ஜிங்காக இருந்திருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த லைட் ரேஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்னா, உங்களுக்கு இந்த லைட் ரேஸ் அப்பியர்ஸ் டைவர்ஜ் பண்ணும் சர்டன் பாயிண்ட் இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும் இமேஜ். இது ஆப்ஜெக்ட், அப்போ பாருங்கள் இது எரக்ட் இமேஜாக ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் வந்து என்ன வருது பாருங்கள், எரக்ட் இமேஜ் வருது. அதே மாதிரி கலீலியோ டெலிஸ்கோப் இருக்குது, அதுலேயே வந்து எப்படி இருக்குன்னா எரக்ட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தி மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ லென்ஸ் ஆஃப் ஏ பர்சன் இஸ் கிரேட்டர் தேன் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ரெட்டினா தி ஐ இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதாவது ஃபோக்கல் லென்த் வந்து மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் வந்து ஈக்குவல் டு ஐ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ லென்ஸ் அண்டு ரெட்டினா இருந்தால் அப்படியே எக்ஸாக்டாக அங்கே ஃபோக்கஸ் ஆயிடும். இல்லைன்னா ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆயிரும்னா ஐக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோப்பா. அப்போ வந்து ஆல்வேஸ் ஸ்ட்ரெயின்ட் இன் லுக்கிங் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தா ஆல்வேஸ் ஸ்ட்ரெயின்டாகவே இருக்கும். So always try in looking the looking an object. Next question பாருங்க, mark the correct options அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுல என்ன பார்த்தீங்கன்னா, இஃப் தி ஃபார் பாயிண்ட் கோஸ் அகெயின் தி பவர் ஆஃப் இஸ் டைவர்ஜென்ட் லென்ஸ் ஷுட் பி ரெடியூஸ்ட். இது கரெக்டப்பா. அப்போ வந்து இந்த ஆன்சர் கரெக்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இஃப் தி நியர் பாயிண்ட் கோஸ் அகெயின் தி பவர் ஆஃப் தி கன்வர்ஜென்ட் லென்ஸ் ஷுட் பி ரெடியூஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. இஃப் தி ஃபார் பாயிண்ட் இஸ் 1 meter அவே ஃப்ரம் தி ஐ டைவர்ஜென்ட் லென்ஸ் ஷுட் பி யூஸ்ட். இது கரெக்டு ஓகேங்களா. அடுத்து இஃப் தி நியர் பாயிண்ட் இஸ் 1 meter அவே ஃப்ரம் தி லென்ஸ் டைவர்ஜென்ட் லென்ஸ் ஷுட் பி யூஸ். இது கரெக்ட் கிடையாது. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் எஃப் நாட் அண்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஐபிஎஸ் இஸ் எல். தி ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் எ டிஸ்டன்ஸ் யூ ஃப்ரம் தி ஆப்ஜெக்டிவ் ஃபார் ப்ராப்பர் ஒர்க்கிங் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஓகேங்களா. இங்கே வந்து ஐ லென்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கேன். இது வந்து ஐ லென்ஸ்னு எடுத்துருக்கேன் ஓகே. இப்போ வந்து இதுதான் வந்து காமன் பிரின்சிபல் ஆக்சஸ் எடுத்துக்கலாம் ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஆப்ஜெக்டை வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா பிட்வீன் 2F0 அண்ட் F0 ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா பியாண்ட் 2F0 ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படின்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐ லென்ஸ் வந்து எல்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து யூ. இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ வந்து லெஸ் தென் 2F0 இருக்கு கரெக்டுங்களா. ஆனால் இங்கே இங்கே பாருங்க இதுவே வந்து 2F0 இருக்கு தானே, 2F0 இருக்கு. அப்போ லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் லென்ஸ் அண்ட் ஐபிஎஸ் இருக்கு, இந்த லென்த் வந்து கிரேட்டர் தென் 2F0 வந்து இல்லையா. அப்போ கிரேட்டர் தென் 2F0 சொல்லணும்னா யூ வந்து லெஸ் தென் 2F0 தானே. அப்படின்னா லென்த் வந்து எப்படி இருக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு அப்போ லென்த் ஆஃப் தி லென்த் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஐபிஎஸ் வந்து எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் யூ இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு யூ வந்து லெஸ் தென் 2F0 இருந்துச்சு. அப்போ எல் வந்து கிரேட்டர் தென் யூ இருக்கணும், அடுத்து எல் கிரேட்டர் தென் 2F0 இருக்கணும். அப்போ எல் கிரேட்டர் தென் யூன்றது பி ஆப்ஷன், அடுத்து எல் வந்து கிரேட்டர் தென் 2F0 டி ஆப்ஷன். ஸோ பி ஆப்ஷன் அண்ட் டி ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.